வெல்கம் டு மை ஈஸி லர்னிங் கம்ப்யூட்டர் இன்றைக்கி கிளாஸில் நம்பர் சிஸ்டமில் டெசிமல் டூ ஆக்டல் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் நான் சிக்ஸ் நைன் த்ரீ அப்படிங்கிற ஒரு நம்பரை டெசிமல் நம்பரை ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ண சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ரெண்டு மெத்தட்லையும் ஆன்சர் சால்வ் பண்ணலாம் ஒன்று வந்து டிவைட் பை எயிட் மெத்தட் இன்னொன்று வந்து சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் எயிட் நம்ம எப்படி டெசிமல் டூ பைனரியில் டிவைட் பை டூ மெத்தடு சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் டூ மெத்தடுன்னு ரெண்டு பார்த்தோம் இல்லைங்களா சேம் அதே போல் தான் இங்கேயும் சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் டூ மெத்தடு நாங்கள் பார்த்தோம் இங்கே எயிட் மெத்தடு டிவைட் பை எய்ட்டு டெசிமல்லேருந்து பைனரிக்கு போகும்போது பைனரியோட பேஸ் என்ன ரெண்டு ஸோ ரெண்டால் டிவைட் பண்ணுவோம் இங்க மல்டிப்ளை பண்ணுவோம் இங்கே டெசிமல்லேருந்து ஆக்டலுக்கு போகும்போது ஆக்டலோட பேஸ் என்ன 8 ஸோ எயிட்டால் டிவைட் பண்ணணும் எயிட்டால் மல்டிப்ளை பண்ணணும் அதனால தான் இங்கே எயிட் எயிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் சரி இப்போ நான் எடுத்துக்கிட்டது சிக்ஸ் நைன் த்ரீங்கிற நம்பரு அந்த சிக்ஸ் நைன் த்ரீயை எயிட்டால் டிவைட் பண்ணுறேன் எத்தனை வாட்டி டிவைட் பண்ண முடியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி நைனை எடுத்துக்கலாம் எட்டு எட்டு அதாவது அறுபத்தி ஒன்பதில் அறுபத்தி நாலு போச்சுன்னா அஞ்சு ஐம்பத்தி மூணு ஆறு எட்டு மீதி அஞ்சு மறுபடியும் எட்டு அப்படின்னு சொல்லும்போது எண்பது எண்பத்தி ஆறில் எண்பது போச்சுன்னா மீதி ஆறு மறுபடியும் எட்டால் டிவைட் பண்ணும்போது ஓர் எட்டு எட்டு பத்தில் எட்டு மீதி ரெண்டு ஃபர்தராக பண்ண முடியாது அவ்வளோதான் ஸோ நம்ம இந்த பாட்டம்லேருந்து மேல் நோக்கி எழுதணும் அப்படின்னா இது என்ன ஆன்சர் வருது ஒன்ிக்ஸ் ஃபைவ் இப்போ ஒன் டூ சிக்ஸ் ஃபைவுங்கிறது தான் இந்த சிக்ஸ் நைன் த்ரீங்கிற டெசிமல் நம்பருக்கு ஈக்குவல் அண்ட் நம்பர் சரி இப்போ நம்ம டெசிமல் டூ ஆக்டல்னு கேட்டாங்கன்னா இப்படி போட்டுடலாம் சப்போஸ் எனக்கு கொஷின் வந்து இப்படி கேட்குறாங்க ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் வச்சுக்கலாம் நம்ம ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஆக்டல் நம்பரை டெசிமல் நம்பராக மாத்துறதுக்கு இப்படி கொஷின் கேட்குறாங்க கொஷின் போட்டுட்டு பேஸ் வந்து டென்னுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம டெசிமல்லாக மாற்றணும் எப்படி பண்ணலாம் ஆக்சுவலாக இது வந்து நார்மல் கன்வர்ஷன் இருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டமுக்கு போகிறது நார்மல் கன்வர்ஷன் இன்னொரு நம்பர் சிஸ்டம்லருந்து டெசிமலுக்கு வரது வந்து ரிவர்ஸ் கன்வர்ஷன் அப்போ மல்டிப்ளை பண்ணணும் பத்துலேருந்து வேற எதுக்கு போனாலும் டிவைட் பண்ணணும் வேற எந்த நம்பர்லேருந்து பேஸு இங்கே பத்துன்னு போட்டுட்டு வந்தாலும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க பாருங்கள் எட்டு இருக்குது இங்கே பத்து இருக்குது ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணணும் எதால் மல்டிப்ளை பண்ணணுன்னா இங்கே என்ன இருக்குதோ அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் நம்ம டிவைட் பண்ணும் போது ரைட் சைடில் இருக்கிற பேஸை பார்க்கணும் மல்டிப்ளை பண்ணும் போது லெஃப்ட் சைடில் இருக்கிற பேஸை பார்க்கணும் சரி இப்போ எனக்கு ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு நான் ஈக்குவல் டெசிமல் நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்போ நான் மல்டிப்ளை பண்ணணும் இந்த டானா வகுத்தல் சாரி டானா பெருக்கல்ல நம்ம பெருக்கலாமா ஈஸியாக இருக்கோன்றதுனால இதை ஃபஸ்ட்டு போடுறேன் ஃபைவ் இன்ட்டு நம்ம எதாவது பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன் எட்டால அப்போது எயிட் பவர் ஜீரோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் இன்டூ எயிட் பவர் ஒன் எப்போவுமே இது வந்து ஜீரோவில் இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் பவர்ஸ் எயிட் பவர் ஜீரோ எயிட் பவர் ஒன்னு அடுத்தது எயிட் பவர் டூ எயிட் பவர் டூ அடுத்தது 1 into எயிட் பவர் 3 சோ இப்போ எல்லா நம்பரும் 1, 2, 6, 5 மூணுத்துக்கும் நாலுத்துக்குமே கோடு போட்டு எழுதிட்டேன் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் போன வீடியோலே anything power பவர் ஜீரோ ஒன் அப்படின்னு சோ ஸோ அப்போ எயிட் பவர் ஜீரோக்கு என்ன மதிப்பு 1 இப்போ ஒன் 1. 1 5, 5 ஃபைவு அடுத்தது anything power பவர் same சேம் நம்பர் தான் வரும் 8 அப்போ எயிட் இன்ட்டு சிக்ஸு ஃபார்ட்டி அடுத்தது எயிட் பவர் டூ எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நூற்றி இருபத்தி எட்டு அடுத்தது எட்டு எயிட் எயிட் கியூப் அப்படின்னா எயிட் இன்ட்டு எயிட் இன்ட்டு எயிட் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு எட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும் ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பன்னெண்டு இன்ட்டு ஒன்று பண்ணிங்கன்னா அதே ஐநூற்றி பன்னெண்டு தான் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் பாருங்கள் என்ன வருது அஞ்சு அஞ்சும் எட்டும் பதிமூணு பதிமூணு ஒரு எட்டும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஒரு ரெண்டும் இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கு மூணு போடுவோம் மீதி ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு நாலும் ஒன்பது அடுத்தது இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு அஞ்சு ஆறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது டெசிமல் நம்பர் எதனோட டெசிமல் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஆக்டல் நம்பருக்கு ஈக்குவல் டெசிமல் நம்பர் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு சிக்ஸ் நைன் த்ரீ அப்படின்னு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் பாருங்கள் இங்கே சிக்ஸ் நைன் த்ரீ தானே எடுத்துக்கிட்டோம் அது தானே நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணோம் அந்த ஆக்டலோட நம்பரை தான் நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணோம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் அப்படியே வந்திருக்கா பாருங்க அப்போ நம்ம இந்த போட்ட ஸ்டெப்பு கரெக்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ்ஸை பண்ணி பார்க்கலாம் அல்லது இந்த மாதிரி ரிவர்ஸ் ப்ராசஸ்லேயே கொஷினும் கேட்பாங்க ஆக்டல்லேருந்து டெசிமல்க்கு எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் டெசிமல் டூ ஆக்டல் கன்வர்ஷனும் ஆக்டல் டூ டெசிமல் கன்வர்ஷனும் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ